அதிராம்பட்டினம் உழைக்கு மகளிர் சங்கத்துல ட்ரெய்னரா இருக்கேன். இப்ப வந்து தர்மம் செய்யணும்னு சொன்னா எந்த வழியிலயும் எந்த நேரத்திலயும் எப்ப இருந்தாலும் பாக்கெட்ல எப்ப வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம். அது வந்து குறிப்பிட்டு ஒரு நாள்ல மட்டும், ரம்ஜான் சீசன்ல மட்டும்தான் நீங்க வந்து இஸ்லாம்காரங்களுக்கு என்னமோ இந்த சக்காத்துன்றத மாதிரி ஒதுக்குறீங்க. அது வந்து இஸ்லாம்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களே தவிர இந்துல தாழ்க்கப்பட்டவங்க யார் வந்தாலும் கொடுக்கறது இல்ல. அது என்னன்றது கொஞ்சம் தெளிவா சொல்லணும். சகோதரி ராணி அவர்கள் ஒரு நல்ல கேள்விதான். அதாவது முஸ்லீம்கள் வந்து தர்மம் கொடுக்கறது ரம்ஜான் மாசத்துல மட்டும்தான் இந்த தர்மத்தை கொடுக்கறாங்க. அந்த கொடுக்கிற தர்மத்தையும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்துங்கிற பேர்ல கொடுக்கறாங்க. இது என்ன நியாயம்? இது நல்ல கேள்வி. இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க, தேவையான கேள்வி. இதுல முதல்ல விளங்கிக்கணும், ஜக்காத்துன்னு சொல்றோம்ல இஸ்லாத்துல ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது. ஆனா இந்த ரம்ஜான்ல இவங்க கொடுக்கற நாலனா எத்தனா இருக்க, இது அல்ல ஜக்காத். முதல்ல விளங்கிக்கணும், ஜக்காத்துங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்மம் இது அல்ல. ஜக்காத்து என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொத்துல, இருப்புல, தங்கத்துல, ரொக்கத்துல, வியாபார பொருள்ல எல்லாத்தையும் கணக்கிட்டு அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு 2.5% எடுத்து ஒதுக்கணும். 2.5%, அந்த 2.40 என்ற வீதத்தில் ஆண்டுதோறும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தொகைக்கு பேர் தான் ஜக்காத். ஜக்காத் ஜக்காத்துங்கிறாங்களே, இந்த நாலனா எட்டனாவை மாற்றி வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு பேர் அல்ல ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்துன்னு சொன்னா ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவர் அதுல இருந்து 2.5 கோடி ரூபாய், 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாவணும். 1 கோடி ரூபாய் வைத்திருக்கக்கூடியவர் சொத்தாக, காராக, பங்களாவாக, ரொக்கமாக, நகையாக வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் ஆண்டுதோறும் கணக்கிட்டு என்ன செய்யணும்னா 2.5 லட்சம் ரூபாயை கொடுத்துடணும் ஏழைகளுக்குன்னு சொல்லி. இதுதான் ஜக்காத்து என்பது. இன்றைக்கு நீங்க பாக்குறீங்களா அந்த ரம்ஜான்ல கொடுக்கறாங்கன்னு, இதுல எவன் அந்த கணக்கு பெட்டிலாம் கொடுக்கல, ஆளுக்களை ஏமாத்துறாங்க. நாலனா எத்தனா மாத்தி சில்லரை மாத்தி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு போடுறது, இது பிச்சைக்காரர்களை வளர்க்கறது, இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. இதுதான் ஒண்ணு. அடுத்தது இந்த ஜக்காத்தை எப்படி விநியோகிக்கணும், இஸ்லாம் அதுக்கும் வழி சொல்லி தந்திருக்குது. முதல்ல இது ஜக்காத்து என்னன்னு விளங்குறதும் இல்லை. விநியோகிக்கிறது எப்படி தெரியுமா? பிச்சைக்காரர்ல ஊக்குவிக்கிற விதமாக விநியோக கூடாது. எத்தனா கொடுத்தீங்கன்னா அவன் எத்தனா வாங்குறதுக்கு வந்துகிட்டேதான் இருப்பான், காலமெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். அது அல்ல ஜக்காத்து என்பது. என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் ஜக்காத்து தொகை இருக்குது அப்படின்னா ஒரு 25 பேரை நான் ஒரு சிறு தொழில ஏத்தி விட்டு மேல கொண்டு வந்துடலாம். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது, இந்த நீ ஒரு தொழில வச்சு, நீ ஒரு தையல் மிஷின் வாங்கி தர்றேன், நீ போட்டு பொழைச்சிக்க. இன்னொருத்தனுக்கு ஒரு 25 ரூபாய் கொடுத்து, இன்னொருத்தனுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்து, இப்படி நான் ஒரு 10 பேர் ஒரு 20 பேருக்கு தொழில முன்னேற்றம் அடைகிற அளவுக்கு அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். பிச்சைக்காரனு கொடுக்கறதுக்கு பேர் அல்ல ஜக்காத். பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்துகிட்டே இருப்பான். கேட்டு மான ரோஷத்தை விட்டு வீதியில இறங்கி கையேந்த கூடியவன் ஒரு கோடி ரூபாய் திரட்டித்தாலும் அதை வச்சுக்கிட்டு இன்னொருக்காவும் வருவான், அவன் நிறைவு அடையவே மாட்டான். இது தேடி பிடிச்சி ஏழ்மையா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, வெளியில வந்து கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. அந்த மக்களை தேடி பிடிச்சி அவர்கள ஒரு 10 பேரை 5 பேரை ஒருத்தன் கை தூக்கி விட முடியும். ஒரு கோடீஸ்வரன் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 5 பேர் அப்படி மேல தூக்கி விடுவான். இந்த 5 பேர்ல ஒரு 3 பேர் தேடி வந்துட்டான்னு சொன்னா அவனும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவான். அவனும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர, வாங்கக்கூடிய நிலைமைக்கு வரமாட்டான். இப்படியான ஒரு நிலையில இந்த ஜக்காத்தை விநியோகிக்கணும் என்று இஸ்லாம் சொல்வது 2. மூணாவது, இஸ்லாமிய முறையில் ஜக்காத் என்பது கூட்டாகத்தான் விநியோகிக்கணும். கூட்டினா எப்படி? இப்ப அதராம் பட்டணத்தில் ஒரு 200 பேர் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியில் இருக்கிறாங்க வச்சுக்கிருவோம், ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் இருந்தார்களே, ஆனால் இந்த 200 பேருடைய ஜக்காத்தையும் ஒன்னா திரட்டணும். அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அப்பதான் வந்து என்கிட்ட வாங்கினா உங்கள்கிட்ட வாங்கிட மாட்டான். ஒரு இடத்திலிருந்து விநியோகம் பண்ணினீங்கன்னா ஒருத்தன் 8 என்ட்ரி போட்டு போயிருவான், என்கிட்டயும் 10,000 வாங்கிடுவான், இவர்கிட்ட ஒரு 10,000 வாங்கிட்டு போயிருவான், அவர்கிட்ட ஒரு 10,000 வாங்கிட்டு போயிருவான். இது வந்து உரிய முறையில் கிடைக்காது. கூட்டாக ஒரு கமிட்டியை போட்டு அவ்வளவு பேருடைய ஜக்காத்தையும் ஒரு இடத்தில் திரட்ட வேண்டும். திரட்டி வைத்தால் அது ஒரு 5-6 கோடி ரூபாய் தேரும் வருஷத்துக்கு. அதெல்லாம் பட்டத்தில் மாத்திரம் ஒழுங்கா கொடுத்தார்களே ஆனால், ஒழுங்கா கணக்கு பண்ணி கொடுத்தார்களே ஆனால் அதெல்லாம் பட்டத்தில் ஒரு 5-6 கோடி ரூபாய் ஜக்காத்து தேரும். முத்துப்பேட்டையில் ஒரு 2 கோடி ரூபாயாச்சும் ஜக்காத்து தேரும். அதை வைத்துக் கொண்டு அங்க யாரெல்லாம் கீழே இருக்கிறான், கடனாளி இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறவன் இருக்கான்னு சொல்லி கணக்கெடுத்து
அதுல ஒரு 20 பேர் அப்படி மேல தூக்கி விட்டுட்டு அடுத்த வருஷம் வேற ஒரு 20 பேரை தூக்கி விட்டீங்கன்னா அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம். இது கூட்டாவும் செய்யணும். இது என்ன கேட்டா தக்காத்தினாலும் கலங்க மாட்டேங்குது, பிச்சை கொடுக்கறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், ரம்ஜான்ல எட்டா போட்டா கடமை நிறைவேறிச்சுங்கிறான். ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் உங்க மாவட்டத்தில் ஒழுங்கா நிறைவேற்றணும், எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை இந்த கூட்டு முறையில். அதே நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் போங்க, பேரணாம்பட்டில் வேலூர்ல கூட்டாக, அதாவது யாரெல்லாம் ஒத்துக்கிறானோ 40-50 பேர் சேர்ந்து ஒரு 10-20 லட்சம் ரூபாயாவது திரட்டி ஒரு 4-5 பேர் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெட்ராஸ்ல இப்படி சில ஊர்களில் இந்த கூட்டான முறையில் ஜக்காத் என்ற விநியோகத்தின் மூலமாக கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு 2 பேரையும் 4 பேரையும் மேல தூக்கி விடுறாங்க. இதுதான், அதனால எங்க ஆளுக்கு செய்யற இந்த 4-8 நாள் கொடுக்கறது அது முஸ்லீமுக்கு தான் கொடுப்பேன், முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் இவனுக்கு ஜக்காத்து விளங்கல அப்படி நடக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், யார் வந்தாலும் கொடுக்கறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க எந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு தெரியல, அப்படி கொடுத்தாலும் தப்பு. தர்மங்கள் கொடுக்கறது இருக்குத, அது வந்து 4-8 நாள் மாத்தி வச்சு கொடுக்கறதுல கூட இது உனக்கு தான் தரும் உனக்கு தான் தரமாட்டேன்ட்டு எங்கேயும் நாங்கள் அதிரா மட்டத்தில் நடக்கிறீங்களா, அப்படி கொடுப்பாங்களா? அவங்க அதிரா மட்டத்தை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க, எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா முஸ்லீம்கள் தான் ரம்ஜான்ல கேட்க போறாங்க நிறைய, அதனால அவங்க அப்படி நினைச்சிருக்கலாம். முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து எங்க விரட்டினாங்கன்னு எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு அப்படி விரட்டினதா இல்ல, எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் வாசல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. எங்க வீட்டில் நாங்கள் ஜக்காத்துனா என்னென்னு விளங்காத காலத்தில் நாங்கள்லாம் கொடுப்போம், யாரெல்லாம் பார்க்க மாட்டோம், வாசலில் வர்றவங்களுக்குலாம் 50 காசு எடுத்து போட்டு விட்டுருவோம், யாருன்னு பார்க்க மாட்டோம். அது ஜக்காத்து இல்லாமல் விளங்கிக்கிறங்க. அப்படி பாரபட்சம் காட்டப்படுவதாக சொல்வது வந்து ஒரு தவறாகத்தான் எனக்கு தெரியுது. இதை 1-2 இடத்துல அப்படி விளங்காத ஆளுக்கு இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு உள்ள விட ஜக்காத்துங்கிற ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம்ங்க. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் கம்பல்சரி அந்த ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிடுவோம். இஸ்லாமிய ஆட்சி நடக்குமே ஆனால் கேட்டுலாம் வாங்குறது இல்லை, கணக்கு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து எடுக்குன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. கவர்மெண்ட் இருக்குமே ஆனால் ஜக்காத்த போய் வாங்குன்னு சொல்லல, எடு 2.5% கம்பல்சரியா பணக்காரன் பறிச்சாகணும்னு சொல்லி இஸ்லாம் பறித்து அதை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.